புரட்சி தலைவர் அவர்களை பற்றி நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் கூறியது. எம்ஜிஆரை புரட்சி தலைவர், குடும்பத் தலைவன், பொன்மன செம்மல், மக்கள் திலகம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவருக்கு எத்தனை பட்டங்கள் கொடுத்தாலும் தகும். அப்படிப்பட்ட அருமை தலைவரும் நானும் சிறு வயது முதற்கொண்டே ஒன்றாக இருந்தவர்கள், ஒன்றாக உண்டவர்கள். அவர் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன், நான் இல்லாமல் அவர் சாப்பிட மாட்டார். நாங்கள் எங்கிருந்தாலும் சகோதரர்களாக வாழ்ந்தவர்கள். உலகத்திலேயே கலை உலகத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் நடிகர் தனக்கென்று ஒரு கட்சி ஆரம்பித்து சிறந்த அரசியல்வாதியாக திகழ்ந்து மாபெரும் கூட்டத்தை தன் பக்கம் இழுத்தவர்கள் இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க முடியாது. அப்பப்பா, எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை! வாழ்க்கை அமைந்தால் எம்ஜிஆரை போல் அமைய வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளும் எம்ஜிஆரை போலத்தான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு ஆழ விருட்சம். அந்த விருட்சத்தில் ஆயிரம் ஆயிரம் பறவைகள் கூடு கட்டி கொண்டிருக்கின்றன. அந்த விருட்சத்தை நம்பி கோடான கோடி மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பொன்மன செம்மல் நம்மை விட்டு பிரிந்தது அடடா சொல்ல முடியாத நஷ்டம் அப்பா. அவரது புகழ் உலகமெல்லாம் பரவ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை வேண்டுகிறேன். வாழ்க அவருடைய ஆத்மா.